வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னா ஒரு சின்ன வருத்தம்தான். ஒரு கொஞ்ச நாளாக இருந்தே வீடியோ வந்து பார்க்குறதும் சரி, நிலத்தடி நீர் பார்க்குறதும் சரி, ப்ளஸ்ஸு அந்த ட்ரில்லிங் ஆகிறதும் சரி போட முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் வச்சுக்கிறாங்க, ஆனால் அப்புறம் அவங்க வந்து எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்கிற போது தான் ட்ரில் பண்ணுறாங்க. அதனால் ரெண்டும் ஜாயின் பண்ணி போட முடியல. அதுதான் வருத்தம்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனாலும் இப்போது ஒரு வீடியோ நான் அப்லோடு இதோட ஜாயின் பண்ணி கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் பாயிண்ட்டு தான், பாயிண்ட் நம்பர் கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். லோக்கல் பாயிண்ட்டு தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னே செட் பண்ண பாயிண்ட்டு. அவங்க ரீசெண்டாக தான் ஓட்டி இருக்கிறாங்க. காரணம் வந்து மழையும் கூட, அப்புறம் மணியும் கூட. மழை ஒரு காரணம், ரெண்டாவது வந்து மணியும் ஒரு காரணம்தான். அதனால் கூட ஓட்ட முடியல. இருந்தாலும் ஸ்பாட்டில் நின்று ஓட்டலாம் தான் எனக்கும் ஆசை தான். ஸ்பாட்டில் நின்று எனக்கும் ஓட்டலான்னு ஆசை தான். ஆனால் அவங்க வந்து எப்போது அவங்க ஓட்டும்போது சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு அப்போது டைம் இருக்கிறதுல டிஸ்டன்ஸில் இருந்தாலும் வர முடியாத சந்தர்ப்பம். அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் ஸ்பாட்லேருந்து ஓட்ட முடியாத நிறைய பாயிண்ட் இருக்குது. இன்னும் பாயிண்ட் வச்சுருக்கிற பாயிண்ட் கூட இருக்குது. நம்ம ஃப்ரீயாக இல்லாத போது, நம்ம வெளியில் எங்கேயாவது இருக்கிறபோது அவங்க கூப்பிட்றாங்க, இன்றைக்கி வண்டி வருது வாங்க அப்படின்றாங்க. ஆனாலும் வர முடியாத சூழ்நிலை. இன்னொன்று என்னென்னா, ஒரு 100-200 கிலோமீட்டர் எல்லாம் போகும்போது அங்கெல்லாம் நின்று கண்டிப்பாக ட்ரில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்தளவுக்கு இல்லை. கண்டிப்பாக இருக்கவும் முடியாது, இருந்து ட்ரில் பண்ணிட்டு வரவும் முடியாது ஒரு சில காரணங்களால். அந்த காரணங்கள்னு சொல்லும்போது நமக்கும் பர்சனல் வேலை இருக்குது, நாம் இதே ஒரு தொழிலாகவும் செய்யலை. நம்மளுக்கு விவசாயன்றது இருக்குது, நாமளும் விவசாய தொழிலை பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த சைடில் இருக்கிற பக்க லோக்கலில் இருக்கிற கேமரா வச்சுருக்கிறேன், கேமராவுக்கும் போகணும், அப்புறம் பாயிண்ட்டுக்கும் போகணும். எதுக்கோ ஒன்று யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அவங்களையும் பார்க்கணும், நம்ம என் பர்சனல் வேலையும் பார்க்கணும். அதனால் வந்து ஸ்பாட்டில் இருந்து ஓட்டுறது அந்தளவுக்கு முடியல. ஆனால் ஒரு சமயத்தில் எனக்கு ஆசை தான், இருந்து ஓட்டி ஆகணும், இருந்து ஓட்டி தண்ணி எடுத்துகிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்றது ஆசை தான் எனக்கும். ஆனாலும் முடியல, வருத்தம்தான். இருந்தாலும் லோக்கல் பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் போய் அட்டன் பண்ணியே அட்டன் பண்ணுறேன். ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே லோக்கல் பாயிண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அட்டன் பண்ணுறதுக்காக. அட்டன் பண்ணி தான் இது வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஓரளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓரளவுக்கு 80%னு சொல்லலாம். நம்ம 90% நல்லா நம்மளால சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து இருக்குதுன்னு எப்படியும் சொல்ல முடியாது. காரணங்கள் என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்களன்னா, பூமி கடியில் பார்த்தீங்களன்னா மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்கள்னு பார்க்கும்போது மினரல்ஸ் காரணமாக இருக்கலாம், இல்லை கரும்பாறை காரணமாக இருக்கலாம், இல்லை கரும்பாறையில் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்களன்னா பவுடர் மாதிரி வரும். அந்த பவுடர் மாதிரி வர்றதுனால கூட அந்த இடத்துலையும் நமக்கு என்ன தண்ணி இருக்கிற இடத்துல என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆக்சிஜன் நடக்குதோ அதே ஆக்சிஜன் அங்கேயும் நடக்கும். அதே போல் வெள்ளப்பாறையிலே கூட பவுடர் மாதிரி இருக்கிற இடத்துல கூட அந்த மாதிரி பயிலர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்திருக்கு. அந்த அனுபவத்தை தான் நாம் சொல்கிறோம், வராது தெரியாத அனுபவத்தை நாம் சொல்லலை. தெரிஞ்சிருக்கிற நம்ம அனுபவப்பட்டிருக்கிறதே தான் நாம் எப்பவுமே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததுன்னு பார்த்தீங்களன்னா, இந்த என்ன கல்லுன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு சில இடத்துல சீனி கல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல வெங்சங்கல்லுன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் வந்து செவப்பாக இருக்கும் கல், அந்த இடத்துல அதாவது வந்து செவப்பாக இருக்கிற கல், பாறைக்கு மத்தியில் இடுக்கில் செவப்பாக இருந்தால் அது பயிலர் பண்ணும், அது ஒரு இடம் பயிலர் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காக்கா பொண்ணுன்னு சொல்லுவாங்க, இந்த காக்கா பொண்ணு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பயிலர் பண்ணி இருக்குது. எனக்கும் பயிலர் ஆகியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக ஒரு 80% தான் சக்ஸஸ் பண்ண முடியுது, 20% கண்டிப்பாக பயிலர் வந்தே தெரியுது. அந்த பயிலர் வர்ற காரணங்களுக்கு என்ன அப்படின்றது மறுபடியும் அந்த இடத்த மறுபடியும் ரீசர்ச் பண்ணி அது எதனால் பயிலர் வந்தது, அங்கே என்ன மாதிரியான பாறை வந்திருக்கு, அதனால் ஏன் பயிலர் வந்தது அப்படின்னு அடுத்தடுத்து அது சர்ச் பண்ணும்போது தான்
இந்த மாதிரி காக்க பொண்ணு இருக்கிற இடத்துல, வெங்சங்கல் இருக்கிற இடத்துல, அதாவது வெங்சங்கல்னா சீனிக்கல், ஒரு சில இடத்துல சீனிக்கல்னு சொல்லுவாங்க, அந்த அதுவு, இந்த பவுட்ரு, வெள்ளப்பாறையில் வர பவுட்ரு, கரும்பாறையில் வர பவுட்ரு, கரும்பாறை, இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ஒரே தண்ணி. இதுக்கு தண்ணிக்கும் அதே போல் காட்டும், இந்த கரும்பாறை பவுட்ருக்கும் அதே காட்டும், கரும்பாறைக்கும் அதே போல் காட்டும், வெங்சங்கலுக்கும் அதே போல் காட்டும், சிவப்பு கல்லுக்கும் அதே போல் காட்டும், சீனிக்கல்லுக்கும் சாரி காக்கப்பண்ணுக்கும் அதே போல் காட்டும், எல்லாத்துக்குமே தண்ணி இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, ஏங்க பணம் வாங்குறீங்களே நீங்கள், இது 100% நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா தண்ணின்னு. ஆனால் கண்டிப்பாக எந்த மிஷினும் இல்லை, என்ன விதத்தில் பார்த்தாலும் கண்டிப்பாக 100% எடுத்து கொடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் தான் ட்ரை பண்ண முடியும், முடியாதே போய் யாரும் முடியாத சமயம் வந்து சுமக்க சொன்னால் யாருனாலும் சுமக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற தண்ணியை நம்ம ஒரு சக்தின்னு நான் சொல்லிக்க விரும்பலை, ஒரு உணர்ச்சி, தொடு உணர்ச்சி, தொடு உணர்ச்சி, தொட்டால் சுருங்கி தொட்டால் சுருங்கி தொட்டவுடன் சுருங்குவது எதனை காட்டுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது, உறுத்துணர்ச்சி உண்டு என்பதால் அது தொட்டால் சுருங்கி தொட்டால் சுருங்கி தொட்டவுடன் சுருங்குது அப்படின்னு ஒரு அதுக்கான ஒரு பழமொழி. தொட்டால் சுருங்கி தொட்டவுடன் சுருங்குவது எதனை காட்டுகிறது அப்படின்றது, தொட்டவுடன் சுருங்குவதற்கான காரணம் உறுத்துணர்ச்சி என்பதா, உறுத்துணர்ச்சி உண்டு என்பதால் அது தொட்டவுடன் சுருங்குது அப்படின்னு. அதனால் பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணிக்கோ, இல்லை காக்கா பொண்ணோ, இல்லை வெங்சுங்கல்லோ, இல்லை கரும்பாறையில் இருக்கிற பவுட்ரோ, கரும்பாறையோ, இல்லை வெள்ளப்பாறையில் இருக்கிற பவுட்ரோ, எல்லாத்துக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி தான் காட்டுது. நண்பர்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நான் தான் கடவுள்னு யாருனாலும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. படைத்தவன் எப்படி படைச்சுங்கிறானோ யாருக்கும் தெரியாது, அது வந்து அறியாத ஒரு தகவல். அது வந்து அறியாத ஒரு தகவல் அப்படின்னு சொல்லும்போது கண்ணுக்கு தெரியாத அறியாத ஒரு தகவல், அது பர்சனல். அதுபோல் நம்ம பர்சனலாக இருக்கிறது எப்படி, அது எப்படின்னு சொல்ல முடியாது. என்ன நடக்கும் பூமிக்கு அடியில் இருக்கிறது, என்ன மாதிரி நடக்கும்னு தெரியாது. ஒரு சில இடத்துல பயிலாவது கண்டிப்பாக வருது, அதுக்கான வாய்ப்புகள் இது இதெல்லாம் நாம் சொல்லிக்கிறோம். அதுக்கான ஒத்துழைப்பு இது வரைக்கும் எந்த இதுவும் ப்ராப்ளமும் இல்லாமல் நண்பர்கள் நம்மளுக்கு ஒத்துழைப்பும் கொடுத்துருக்குறாங்க, இனிமேவும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கையோடு தான் நாமும் அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிலத்தடி நீர் சர்ச் பண்ணுறதில் மீண்டும் மீண்டும் என்னால் முடிந்த வரையும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கே நான் முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் தெலுங்கானா போயிருக்கிறேன், ஆந்திரா போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து இனிமேல் வந்து அந்த அளவுக்கு ஆல் ரவுண்டு வரணும்னா கண்டிப்பாக என்னாலும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான எனக்கு விவசாய வேலை தான், நானும் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால எனக்கும் நிறைய அதிகமான வேலை இருக்குது, அதனால் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுக்காக பார்ட்டி வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்களேன்னா அவங்களுடைய எஃப்எம்பி அதில் இருக்கும், மீட்ரு அளவு இருக்கும், அந்த எஃப்எம்பி மேப்பில் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முறை வீடியோ காலில் பார்த்து பாயிண்ட்டை செட் பண்ணலாம். அது வந்து ஒரு 70% உறுதிப்படுத்தலாம், அது உறுதிப்படுத்தி ட்ரில் பண்ணலாம். அதாவது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெளியில் வர முடியாத காரணத்தினால தான், வெளியில் வரணும்னா ரொம்ப சிக்கலாக இருக்குது, சிரமமாக இருக்குது. ஒரு வருஷம் வெளியில் போய் சுற்றிட்டு டோட்டலாக என்ன விவசாய வேலை எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. அதனால் வந்து விவசாய வேலை இருக்கிறதுனால வெளியில் சுத்த முடியாது. அதனால் ஒத்துழைப்பு கொடுத்தாங்களான்னா அந்தளவுக்கு செய்யலாம். ஓகே நண்பர்களே, அடுத்து பதிவில் சந்திக்கலாம். என்னுடைய ஆன்மீக சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், அது வந்து ஆன்மீக சேனல் வந்து என்கிட்ட இருக்கிற கருத்தை வந்து எந்த வழியிலும் நான் வெளியில் தெரியப்படுத்த முடியல. அதனால் வந்து யூடியூப் வழியாவது மக்களுக்கு என்னுடைய என்கிட்ட இருக்கிற கருத்தை தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தில்லை நடன காளி அப்படின்ற ஒரு ஆன்மீக சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அந்த சேனலில் எல்லாமே ஆன்மீக தகவலை தான் போடுறேன். அதாவது அது வந்து நேர் இப்போ பேசுகிற போல் கேமரா முன்னாடி நின்று இன்னும் என்னால் பேச முடியல. காரணம் என்னென்னா, அது அந்தளவுக்கு சரளமாக பேச என்னால் முடியல. இன்னும் ஒரு சில வீடியோ போட்டதுக்கப்புறம் கேமரா முன்னாடி நின்று பேசுகிறதுக்கான ஒரு டேலண்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நானும் முன்னாடி நின்று பேசுகிறேன், தெளிவாக பேசுகிறேன். என்கிட்ட இருக்கிற கருத்து அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதனால் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு எண்ணமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதுதான் எனக்கான வழி தெரிஞ்சது. தெரிவிக்கிறேன், நீங்கள் இந்த உங்கள் தோட்டம் செந்தில் சேனலுக்கு எந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே போல் இந்த தில்லை நடன காளி சேனலுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து பேர் ஆதரவு தந்து என்னையும் என்னுடைய சேனலையும்
ஆசீர்வதித்து வாழ்த்துமாறு தெரிவிக்கிறேன். ஏதாவது குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கணும் கண்டிப்பாக. நான் அதை எல்லா சேனல்லையும் கேட்டுக்கிறது என்னென்னா, சாரி எல்லா பதிவுலையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, ஏதாவது குற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும், அதுதான் நான் கேட்டுக்கிறேன். அதாவது ஏதாவது குற்றம் இருந்தால் மன்னிக்கிறதோடு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க, அதுக்கான ஏதாவது குற்றம் இருந்தால் நானும் அதை சரி செஞ்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, பாருங்கள் அடுத்தது போர்வெல் ட்ரில்லிங் ஆகிறதான வீடியோ ஜாயின் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே.